நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பெர்ஃபார்மர் பத்தி எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களே மிஸ்டர் ஆனந்த். அவங்கள வந்து எப்படி சொல்றது, இந்த மைக்ல வாயால? சரிங்க சார், அவ்வளோ பில்டப்லாம் வேணாம். அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிப்பாங்க அவங்க பில்டப். ஏன்னா ஒன்றும் தோணல. இல்லை, அந்த பொண்ணை பற்றி எதாவது பேசினா அடிச்சிடும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து. ரக்ஷிதா வாமா. மழை வரும் அறிகுறி என் விழிகளி தெரியுதே, மனம் என்று நினையுதே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் அழுவுதே, இது ஏனோ ஏனோ. உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள், நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாவும், நீ எங்கே என்று என்னை கேட்டு பின்பு வாடிடுதே. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனம் என்று நினையுதே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் அழுவுதே, இது ஏனோ ஏனோ. நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விழிகளில் ஈரங்களோ, நான் கேட்டது வானவில் மாயங்களோ, யார் தந்தது வழிகள் காயங்களோ. இந்த காதலும் மாறு வகை சித்திரவதைத்தானே, அது உயிருடன் இருக்குதடா. இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் அழுவுதே, இது ஏனோ ஏனோ. உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள், நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாகும், நீ எங்கே என்று என்னை கேட்டு பின்பு வாடிடுதே. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனம் என்று நினையுதே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் அழுவுதே, இது ஏனோ. ரக்ஷிதா, ஹாய் மேம். ஆக்சுவலாக ரக்ஷிதா ரொம்ப நல்ல டேலண்ட் உள்ள ஒரு சிங்கர். எனக்கு இன்றைக்கி என்னமோ எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இம்ப்ரெஷன் அவ்வளோ எனக்கு க்ரியேட் பண்ண முடியலை உங்களால். என்னென்னா, அந்த ஒரு சில நோட்ஸ் பல்லவியிலெல்லாம் கொஞ்சம் டெஃபினிட்டாக இல்லை, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக, இதை என்ன பாடுறாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக போச்சு. பாடுற இடத்துல ஒரு இடத்துல தாளம் கூட ஸ்லைட்டாக சரணம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல சாங் செலெக்ஷன் பண்ணி கம்ஃபர்டபுளாக பாடணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரக்ஷிதா, முதல் பல்லவி ஆரம்பிக்கிறச்சே கொஞ்சம் ஷீக்கியாக இருந்தேடா, ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் அழகாக குப்புன்னு போய் அந்த அதோட நீச்சில் போய் பாட்டு உட்காந்து கொடுத்து, பிகினிங்லேயே அவ்வளோ டைட்டாக இருக்கணும்னு ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட ஸ்டேஜ் ஏறணும். ஓகே ரக்ஷிதா, தேங்க்யூ வெரி மச். ரக்ஷிதா நல்லா பாடுறக்க, நீ நல்ல நல்ல சிங்கர், வெரி வெரி ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ், வெரி குட் த்ரோ, டைனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் செலெக்ஷன் ஆஃப் சாங் மே பி அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். கீப் ப்ராக்டிஸிங். ஓகே, காட் பிளஸ். தேங்க்யூ சார்.
அழகான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடலும் பாடியிருக்கீங்க ரக்ஷிதா. இப்போ அக்காவோட உட்காந்து எல்லாரையும் வம்புலுங்க போங்க. குட் கேர்ள், ரொம்ப நல்ல பிள்ளைங்கப்பா. பாடும்போது எப்போதுமே இந்த பல்லவி பக்கத்து வீட்டுக்கு போகாத மாதிரி பார்த்துக்கணும். பல்லவி பக்கத்து வீட்டுக்கு போதா? போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஆ ஓகே ஓகே, பார்த்துக்கணும். ஸ்ருதி வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும். ம், ஓகேவா? அப்புறம் அதுக்கப்புறம் சரணம் வந்து சாயங்காலம் வரணும். ஆ ஆ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான், வேற எதுவும் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படி கை கொடுக்க மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. எப்படி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாம் கையை கட்டிட்டு இப்படி தான் இருப்பாங்க. இப்போ எதுக்கு தட்டுறாங்கன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, நம்ம அவங்க தட்டிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து கூப்பிட்டுருவோம். கூப்பிட்டுருங்க. லெட்ஸ் வெல்கம் அகிலேஷ். அகிலேஷ் Fantastic. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. அம்மா அம்மா ஒரு வாட்டி பாடுங்க. அம்மா 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 அரபிக் கடலோரம். ஓகே ஓகே, அதெல்லாம் ஓகே. கசசா எப்போ எப்போ பாடினாலும் நீங்க ஃபுல் சாங்ல எங்கே வந்தாலும் அப்படி தான் பாடுங்க. இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் பாடினாங்க, மற்ற இடம்ல அம்மா 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 ஹே அம்மா 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 அது ஒரு ரெண்டு இடத்துல தான். எல்லா இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம சினிமா பார்த்துட்டு வந்தால் அம்மா கதவு லாக் பண்ணி படுத்தா அம்மா அம்மா, கடைசியில் அம்மா அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி அம்மா கதவு திறந்துட்டாங்க அப்போ வந்து அம்மா, நல்லா இருந்தது தம்பி. கிப்டம் அகிலேஷ். கொஞ்சம் கோல்டு இருக்கா இன்னைக்கு? இல்லை, கொஞ்சம் கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸில் அம்மா எல்லாம் சொல்லும்போது ரொம்ப அந்த நேசல் டோன் ரொம்ப அதிகமாக கேட்குது.
கொஞ்சம் லஞ்ச் அதிகமாச்சுங்க, அதுக்காக நீங்கள் வந்து இத்தனை வாட்டியாக கேட்கணும். ஆனால் அகிலேஷ் வந்து நல்ல பெர்ஃபார்மர், நல்ல சிங்கர், அதனால் நீங்கள் வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஓ நான் ரொம்ப நல்லா பண்ண போகிறான் அப்படின்னு. அது எப்போவுமே கீழே கொண்டு வரக்கூடாது. சாங் கற்றுக்கும் போது ஒழுங்காக நோட்ஸு கரெக்ட் எங்கெங்கே இருக்குன்னு கவனமாக கேட்டு கற்றுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அகிலேஷ். இன்னைக்கு சாங் என்னமோ எனக்கு வந்து டெம்போ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரிஞ்சுது, கொஞ்சம் பஞ்ச் இல்லாமல் இருந்தது. அகிலேஷ் கடிச்சு 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 பாடிக்கணும் இந்த பாட்டை. தேங்க்யூ அகிலேஷ். ஸோ அகிலேஷ், இப்போ நீ வந்து நல்லா பாடிட்ட, கமெண்ட்ஸ்லாம் கேட்ட, கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு இல்லையா? நீ பாடி முடிச்சோட என்ன கமெண்ட்ஸ் வரும் அப்படின்லாம்? இல்லை. ஓகே, உனக்கு டென்ஷனே இல்லை, ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்குல்ல? அந்த ஜாலி மூட்ல இன்னொரு சூப்பரான கேம் விளையாடலாம் நம்ம. ஓகே மனு சார், ப்ளீஸ் கம் சார். பண்ண போறனா மனோ சாரோட ஃபேமஸான மூமெண்ட் ஒன்று இருக்கு. இல்ல இல்ல, இப்போ நான் வேற ஸ்டெப் கூட சொல்லி கொடுப்பேன். இப்போ மனோ சார் ஒரு புது ஸ்டெப் போடுவார், அது அப்படியே நீ ஆட போற. ஓகேயா மனோஜி? ஓல்ட் இஸ் கோல்ட் சாமி. அப்படியா? அந்த மேலே ஏந்து பிஸ்னு கீழே வந்துட்டு டிஸ்னு ஏறுவேளே. அவர் ஏதோ பலூன் மாதிரி சொல்றீங்க மேடம். அப்படியா? அது ஒரு வாட்டி ஓல்ட் இஸ் ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட். இதுக்கு மேல ஸ்டெப் வந்து பையன் பாவம் சார், ரொம்ப சிரமப்பட்டேன். காட் பிளஸ் யூ. ஆமா, தேங்க் யூ சோ மச் மனோ சார். அண்ட் மனோ சார்க்காக எது பண்றியோ இல்லையோ இது ஒண்ணு கரெக்டா பண்ணிடுற. நீ நல்லா ஆடினா தானே உனக்கு பிரைஸ் கிடைக்கும்னு சொன்னேன் நானு. ஆமா. அப்ப நீ நல்லா ஆடி இருக்கணுமா இல்லையா? இப்ப பிரைஸ் எல்லாம் வாங்கி வச்சு நீ சரியா ஆடலன்னு போது நான் என்ன பண்ண முடியும்? சோ அனந்த் சார் கேட்டேன், அவர் கண்ணை காட்டுறத வச்சு அவர் இன்னும் எந்திரிச்சு கூட வரல பாரு. ஸோ அதனால உனக்கு வந்து ப்ரைஸ் எதுவுமே கிடையாது அகிலேஷ். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக்கஸ். நீ நல்லா ஆடலை அப்படிங்கிற ஒரே ரீசன் தான், அதனால ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னையா பார்க்குறான் ஆம்?